சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பாணியை கொண்டு வந்து மனோஹரா பராசக்தி வீரபாண்டிய கட்டவுமன் இதில் எல்லாம் வசனத்தில் இது பண்ணாங்களோ அதுபோல் ஆட தெரிந்த நடிகர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் எம்ஜிஆருக்கு தனி இடம் உண்டுங்க இது உண்மையாக நீங்கள் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணமாக பெண் நடிகைகளில் அந்த காலத்தில் நாட்டிய பேரொழி பத்மணி அதே மாதிரி குமாரி கமலா மிக பிரமாதமான நாட்டிய நடிகை இன்னொரு ஆச்சரியம் வைஜயந்தி மாலா வைஜயந்தி மாலாவும் பத்மணி அவர்கள் போட்டி போட்டு டான்ஸ் ஆடுவாங்க எல் விஜயலட்சுமி அந்த காலத்தில் பிற்காலத்தில் வந்து நீங்கள் அதே மாதிரி இப்போ ஆடுறதா இருந்தால் பரதநாட்டியம் தெரிஞ்சு ஆடினவங்க பானுபிரியா சொல்லலாம் சிம்ரன் ரொம்ப அருமையாக ஆடுவாங்க இப்போ இது பெண் நடிகைகளில் இப்படி நம்ம பார்க்குறோம் இது இது போக நடிகர் திலகம் சாவித்திரி விஜய் கேஆர் விஜயா இவங்கெல்லாம் நடிப்பு துறை தானது நாட்டியத்துறைன்னு வ வரமாட்டாங்க சரி எம்ஜிஆர் அவர்களுக்கு வாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய நடனம் என்பதை அவர் என்ன பாணி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும்னா ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி தோற்றம் கொண்ட ஒப்பனை செய்து கொண்டு இருக்கின்ற பல பேர் நான் பார்த்துருக்கேன் உதாரணமாக நாமக்கல் எம்ஜிஆர் ஒருத்தர் சேலத்தில் எம்ஜிஆர் ஒருத்தர் அதே மாதிரி பாண்டிச்சேரில் ஒரு எம்ஜிஆர் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் உலக நாடுகள்லாம் பயணப்படுறாங்க நான் பல பேர் எம்ஜிஆர் அதுவும் அடிவம்பன் எம்ஜிஆராக வர்றது மதுரை வீரன் எம்ஜிஆராக வர்றது இதேக்கணி எம்ஜிஆராக வர்றது இப்போ தலைவர் முதல் அமைச்சர் எம்ஜிஆராக தொப்பி போட்டுட்டு வர்றது இப்படி பல உருவங்களில் வருவாங்க இதில் அவருக்கு ஆட தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி சர்வசாரமாக கேட்குறாங்க இவங்கெல்லாம் மேடல் ஆடுறப்ப யாருடைய பாணியை பின்பற்றியிருப்பார்கள் என்றால் அந்த எம்ஜிஆர் எப்படி அவர் ஸ்டைல் பண்ணுவார் அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணுவாங்க இப்போ எப்படி வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆருக்கு ஆட தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்குன்னே சில படங்கள் இருக்குங்க எப்படி அப்படின்னு பார்த்தா மதுரை வீரன் படத்தில் வாங்க மச்சா வாங்க வந்த வழியை பார்த்து போங்க ஏங்கி ஏங்கி நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு பாட்டு ஏன்னா வசனம் பாடல்கள் நிறைந்த படம் அது இது இவி சராஜா ஒரு மிகச்சிறந்த நாட்டிய நாட நடிகை அந்த காலத்தில் நடிகையில் அவங்கள சொல்லாமட்டேன் இவி சராஜம் இவங்களும் எம்ஜிஆர் அந்த இடத்துல ஆடுவாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து அந்த பெண்கள் கேலி பண்ணுற போது அவர்களுக்கு இணையாக ஆடுவார் அடுத்த படம் சக்கரவர்த்தி திருமகள்ன்னு ஒரு படம் இந்த சக்கரவர்த்தி திருமகளில் நாட்டிய போட்டி ஆடிக்கிட்டே ஆபத்துலேருந்து தவிர்க்கணும் ஆட வாங்க அண்ணாதே தே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஆட வாங்க அண்ணாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது சீர்காழி தான் அதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னணி பாடியிருப்பார் அந்த படத்தில் இப்போ இந்த படத்தில் அவர் அந்த ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் அதாவது ஜி சகுந்தலாவும் இந்த பக்கம் ஈவி சராஜாவும் ரெண்டு பேருக்கு இணையாக ஆடணும் ரெண்டு பேருக்கு இணையாக ஆடி ஜெயிப்பார் அதில் ரொம்ப புகழ்பெற்ற படம் மன்னாதி பண்ணனுங்க மன்னாதி பண்ணனில் நாட்டிய பேரளி பத்மணி ஆடுவாங்க ஆடாத மனமும் உண்டோ அது பாட்டு அதில் தான் இது தவிர காலிலே சிங்கம் வரையணும் அதாவது மேலே பா நாட்டிய ஆடிக்கிட்டு காலில் இது செம்பஞ்சு குழம்பை காலில் வச்சுக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டே நாட்டியை ஆடிக்கிட்டே கீழே சிங்கத்தோட உருவத்தை வரைஞ்சி காட்டணும் இது மன்னாதி மன்னனில் செஞ்சு காட்டுவார் எம்ஜிஆர் இது இப்போ பாருங்கள் நான் சொன்ன படங்கள்லாம் மன்னாதி மன்னன் அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமகள் மதுரை வீரன் இந்த இது இதெல்லாமே நாட்டியத்தில் தனியாக ஆடக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் அதே போல் கதாநாயகியோட காதல் காட்சிகளில் அவர் அவர் ஆடுற அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும்னா அது தனியாக நம்ம பேசணுங்க நிறைய பேசணும் இன்னொன்று தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் பெருசாக செட்டு போட மாட்டாங்க அவங்க இப்போ அநேகமாக இருக்கிற இடத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிக்கணும் அந்த சின்ன செட்டுக்குள்ளே எம்ஜிஆருடைய வேகமான அந்த நாட்டியம் அதாவது பாட்டுக்கு ஏற்றபடி வாய்ச்சிக்கிட்டே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை பொதுமுறையில் உண்டாக்கும் கைகளே அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஏற்றப்படி அவர் ஆடுறது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அன்பேவா படத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து காலேஜ் கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து எம்ஜிஆரை போட்டி கிழிப்பாங்க போராட்டம் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும் அப்போ எம்ஜிஆர் அவங்களோட ட்விஸ்ட் டான்ஸ் ஆடுவாங்க அதாவது எல்விஸ் பிரீஸ்லின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் ட்விஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது இந்த காலை வளர்ச்சி ஆடுற பாட்டு இது வந்து மேற்கத்திய முறை நாட்டியம் அத்தனை பேரும் சேர்ந்து அப்படியே மயங்கி நிற்கிற மாதிரி எம்ஜிஆர் ஆடி காட்டுவாருங்க நான் ஒரு படம் சொல்கிறேன் இன்னும் கூட தொடர்ந்து சொல்லலாம் கலங்கரை விளக்கம்னு ஒரு படம் அதில் பொன்னலில் பூத்தது புதுவானில் பஞ்சாரா பாட்டுக்கு எம்ஜிஆர் அப்படியே நரசிம்ம பல்லவனாகவே வருவாருங்க அதாவது பார்த்திபன் கனவு சிவகாயன் சபதத்தெல்லாம் எம்ஜிஆர் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுருந்து பாரப்போட்டிருக்கு அப்படியே வருவார் அதில் பல்லவன் பல்லவி பாடட்டுமே பார்த்திபன் காதலில் ஆடட்டுமே அப்படிங்கிற பாட்டுக்கு நடுவில் ஒரு 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 இது காட்சி முழுவதுமே முழுசாக பரதாட்டியம் தத்துவம் திதுக்கிட தத்துவம் திதுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு ஆடு கேட்டு பாருங்க அடேப்பா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே படத்தில் இன்னொரு இது இது என்னென்னா ஆடாமலே அந்த பாட்டை வெற்றிகடையை செஞ்சது பெரிய ஆச்சரியங்க அந்த படத்தில் அந்த அந்த பாட்டு என்னங்கிறதையும் தொடர்ந்து அவருடைய ஆடல் விஷயங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எம்ஜிஆருக்கு ஆட தெரியுமான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நூறு விஷயம் சொல்லலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்